டிக்கெட் ஓ குர்காவாதே ஓகேமா போ போ பாத்து பா டிக்கெட் ஆ ஏ கை வந்துருச்சு ஆளு ஏய் சும்மா எல்லாம் வித் அவுட் தியேட்டர்ல சீட் மாறி உட்கார்ந்து என்ன அந்த கார்னர் சீட்டா உசாரா இருக்கணும் ஏய் நம்மா இங்கிலீஷ் படமா ப்ராப்பர்ட்டியோட வந்திருக்க நல்ல அட்மாஸ்பியர் சார் எல்லாம் வித் அவுட் வார் ஏய் இங்க ஒரு சீட் காலியா இருக்கு யாரா உட்காருங்க பா ஓ ஆளு இருக்கா ஐயோ 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 போராத காலத்துல மிஸ்டர் ஜெயச்சந்திரன் படத்தா போறியா பா ஐயா எங்க முத்து அண்ணன் வந்து வசனமே புரியலனாலும் படம் பாப்பாரியா பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் சீசன்ல நவீன் காமெடியே பண்ணாம போறான் நினைச்சேன் முக்கியமா பாத்தீங்கன்னா சினிமா பிரபலங்களை பத்தி நிறைய காமெடி பண்ணிருப்பாங்க சினிமாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் பிரபலங்கள் படைப்பாளிகள் பத்தியும் நிறைய பண்ணிருப்பாங்க ஆனா சினிமா இவ்வளவு நாள் வாழ வச்சிருக்கிற ஆடியன்ஸ் பத்தி யாராவது பேசியிருக்காங்களா சினிமா பாக்குற ஆடியன்ஸ்ல பல ரகம் அவங்க எல்லாம் இன்னைக்கு இல்லைன்னா நம்ம யாருமே நீ திரையுலகமே இருக்காது இருட்டுல இருக்கக்கூடிய இந்த ஆடியன்ஸ நான் வெளிச்சம் போட்டு உங்களுக்காக காட்ட போறேன் டிக்கெட் வாங்கும் போதே அந்த ரகத்துல முதல் ரகம் பாத்தீங்கன்னா இவ்வளவு மிரட்டலா போறாரு யார் தெரியுங்களா பத்து ரூபா டிக்கெட் வாங்க போறவர் சில பேர் இருக்காங்க அவங்களால அவ்வளவு ஈஸியா வாங்க முடியாது அதுக்கு ஒரு டெக்னிக் பண்ணுவாங்க கவுண்டருக்குள்ள கைய விட்டுட்டு கை மாட்டிச்சுன்னா அப்படின்றது எல்லாம் கைய விட்டுருவாங்களா கையில டிக்கெட் வந்துடும் டிக்கெட் மாவன கையில வந்த உடனே அவசரத்துல டிக்கெட்டே கீச்சு போட்டுருவான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள தியேட்டருக்குள்ள நுழையும் போது நடக்கும் பாருங்க ஒரு சம்பவம் வெளியில பகல் உள்ள கும் இருட்டு உள்ள நுழைஞ்சதும் ஒண்ணுமே தெரியாது அன்னைக்குதான் ஏபிசிடி எல்லாம் கத்துப்பான் ஜே ஏ கியூ எல் ஓபி இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் தியேட்டர்ல இறங்கி போனோம் புல் இருட்டு படம் பார்த்துக்கிட்டே தான் போவோம் சுந்தர் சி சார் படம்னா அஞ்சு நிமிஷத்துல போயிடலாம் மணி சார் படம்னா இன்டர்வியூல் வரைக்கும் ஆயிடும் உள்ள போய் மடியில் உட்காருவேன் ஆறாவது மடியில் மதுரை முத்துவா ஓகே மதுரை முத்து யார் மடியில் உட்காருகிறார் பாருங்க பழனியா பக்கத்துல சரக்கட்சி தியேட்டருக்குள்ள இப்பெல்லாம் போக முடியுமா நீங்களே சொல்லுங்க படத்துல சில பேர் இருக்காங்க போறதே திங்கிறதுக்கு தான் படம் பாக்குறாங்க போகும்போதே எல்லாத்தையும் அள்ளினு உள்ள போவாங்க அண்ணன் நல்லா டைட்டா பிளாட் ஆயிருப்பாரு உள்ள போகும்போதே இந்த வாசனை எல்லாம் வரும் அதுக்குள்ள இன்டர்வல் விட்டாங்களா செம்ம பாஸ்ட்டுப்பா அப்படின்னு அவரே வச்சு பாத்ரூம் போயிடுவார் பாத்ரூம் போயிட்டு ஃபுல்லா தட்டு தடுமாறி தியேட்டர் உள்ள திருப்பி வருவார் பாருங்க இன்டர்வல் விட்டுருவாங்க எல்லாம் வெளியே போ இங்கிலீஷ் படமா ஒன்றரை மணி நேரத்துல முடிச்சுட்டு ரசிகர் இருக்காரு தியேட்டர் உள்ள அடிச்சு புடிச்சு வந்தாப்ல அந்த ரசிகர் எல்லாம் அமைதியா இருப்பாங்க इधर कोई नहीं है मधुरे को बच गया हमने छोड़ा नहीं अच्छा बॉम्बे लेते रहा भयंकर स्क्रीन मारे हिंदी पड़ते वह उ அவனும் நம்பி உட்கார்ந்து இருக்கான் இப்பெல்லாம் நிறைய படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பாம்பே
அதனால வெயிட் பண்றோம் சீன் வந்துரும் தலைவர் வந்துருவாருன்னு எங்க பக்கத்துல ஒரே சமோசா வாசனை தான் வேஞ்சி வேட்டிஜி அவ்வளவுதான் அடுத்து இன்னொரு ஒரு வித்தியாசமான கேரக்டர் அதாவது புதுசா கல்யாணம் ஆனவங்க சினிமா தியேட்டருக்கு வந்தா படாத பாடு அவர் வந்தது பேய் படம் ஹாரர் மூவி பார்க்கலான்னு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாவே அவருக்கு ஹாரர் தான் வந்து தியேட்டர்ல உட்கார்ந்து இருக்கும் போது வைஃபோட பேசிட்டு இருப்பார் ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா தலை வேணா தளபதி வேணா நீ எனக்கும் ரெண்டு பேர் பிடிக்கும் படம் போட்டுரும் அங்க ஒரு ஜென்ஸ் வந்து உட்கார்ந்துருவார் இப்ப இங்க ஒரு ஜென்ஸ் இப்ப அங்க ஒருத்தன் வந்துருவான் இப்ப அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவார் வைஃப் கூட்டு வரல அம்மாவையாவது கூட்டு வந்திருக்கலாம் கை இப்படி வச்சுக்கோ நல்லா குளிருக்கு நல்லா இந்த ரகங்களுக்கு நடுவுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரகம் இருக்காங்க பசங்க எல்லாம் கிளாமரான சீன் எப்படி பார்க்கணும்னு தெரியும் ஆனா அதை பத்தி நான் போல ஆனா பொண்ணுங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த கிளாமரான ஒரு சீன் பாக்குறாங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் பொண்ணுங்க